வார்த்தை விவர் நிக்கி பிப்ரவரி 14 மகாநதி அககல்யாண சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகாக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கல்ல, அப்போ மகா வந்து 5 கொஸ்டின்மே கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் கரெக்டாக சொல்கிறாங்க, கடைசி கொஸ்டின் கொஞ்சம் திணறாங்க. அப்போ ராஜலட்சுமி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சாயத்தை ஊற்றிடுவாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலையில் உட்காந்துருக்கும் போதே மகா வந்து கரெக்டாக சொல்லி அப்பவும் பூ போடுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போன போது இவர் மட்டும், அவங்க சித்தப்பா இருக்கார்ல விஜயோட சித்தப்பா மட்டும் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு. இந்த காவேரிக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சும் வேணும்னே தப்பா சொல்லி என் மேல தண்ணிய ஊத்திட்டு போயிட்டா, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட புலம்பிட்டே இருக்கிறாரு. அப்போ பார்த்து அங்க ராகினி வராங்க. ஆமா அங்கிள், அவ வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர ஒரு பக்கம் ஏத்தி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராஜலட்சுமி வந்து ரூமுக்கு போகும்போது தாத்தாவும் பாட்டியும் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி மகா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா நீ வந்து அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. ஆனாலும் மகாலட்சுமி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அவளை எப்பவுமே மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப காவேரியோட பேரண்ட்ஸும் மகாவோட அம்மாவும் ரெண்டு பேருமா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அவங்க எல்லாம் பேசி மகா வந்து அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ உடனே உங்க பொண்ணு பரவாயில்ல, எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் சொன்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க போகும்போது அங்க வந்து சூர்யா வர்றாரு. இப்போ சூர்யா வந்து கோடீஸ்வரி கிட்ட வந்து சாரி சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மேல தண்ணி ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க கௌதமோட அம்மா கௌதம் கிட்ட வந்து, பாத்தியாடா உன் முன்னாடிக்கு ஒரு கொஸ்டின் கூட தெரியல, என்னை பத்தி தான் தெரியலன்னா உன்னை பத்தி கூட தெரியவே இல்லை, உன் குடும்பத்தை பத்தியே தெரியவே இல்லை, என் மேல தண்ணி ஊத்தி என்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள்தான்னா விஜய் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ காவேரி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்டுருந்தாங்க. இப்போ விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்போ காவேரி பயந்து போய், ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே ஊற்றுனே, நீங்கள் எப்படி குளிக்க தானே போகிறீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நனைஞ்சிட்டு போவீங்கன்னு நினச்சேன், அதுக்கே இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, மொபைலில் வச்சுருந்து இவனுக்கு தெரியாதானோடனே, உங்கள் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் தானே, அது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே தாத்தா வர்றது, என்னடா சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னொடனே, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதாத்தா போங்க அப்படின்னோடனே, சரி டானி சொல்லு என்ன விஷயம், அப்போ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இப்போ விஜய் பயங்கர டென்ஷனில், இவ என்ன சொன்னாலும் அப்போ நான் எதுவுமே அவ சொல்கிறதுக்கு எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ அந்த சாய தண்ணியை கூட தூக்கிட்டு வந்து என் மேலே ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஐஸ்வர்யாவும் கௌதமும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தான் போட்டியில் லாஸ்ட் இடத்துல இருக்கோன்னு, ஃபஸ்ட்டு வந்து மகாவும் சூர்யாவும் இருக்காங்க, ரெண்டாவது வந்து குமரனும் கங்காவும் இருக்காங்க, மூணாவது காவேரி விஜயும் இருக்காங்க, நாலாவது வந்து கௌதமும் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. எப்படி இவங்க கிட்டலாம் நம்ம தோத்து போகக்கூடாது, அதனால நீ வந்து போட்டி நடத்துறவங்க கிட்ட போய் டீல் பேசு, 5 லட்ச ரூபாயில இவளை தரேன்னு சொல்லி பேசுன்னு சொல்லி கௌதம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மகாவர அவங்க அக்கா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் வீட்டுக்கு கொடுக்கலாம்க்கா காசு, இந்த மாதிரி அவர் வட்டி கொடுக்கணும்ல அவர் கொடுக்கலான்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப இதாக திட்டி விட்டுருந்தாங்க மகாவை. மகாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம மகா அங்கேருந்து போயிடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த இதில் உட்காந்துருக்கும் போது பின்னாடி ராகினி வந்து அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருந்தாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.